நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் பாலாஜி. நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அருகே இருக்கக்கூடிய பொட்டல் நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் கூட நிவாரணம் அறிவிக்கவில்லை, எந்தவித உதவிகளையும் செய்யவில்லை என்று மக்கள் சாலையில் இறங்கி மறியல் போராட்டம் நடத்தும் அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அங்கு விடியா திமுக அரசினுடைய காவல்துறை வந்து அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை அந்த போராட்டத்தை விட்டு கைவிடச் சொல்லி வற்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் வரலாறு காணாத வெள்ளம், இழப்பு, பொருட்கள் சேதம், மக்களுடைய வாழ்வாதாரம் இழப்பு என பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, குடிநீருக்கும் உணவுக்குமாக தன் நடு வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவலம், ஹெலிகாப்டர் மூலமாக வீசப்படக்கூடிய உணவுகளை மொட்டை மாடிகளிலும் வீதிகளிலும் எடுத்துச் செல்ல வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் வழங்கப்படவில்லை, நிவாரணமும் அறிவிக்கப்படவில்லை. தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சேவலப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய பொட்டல் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு எந்த விதமான திமுகவினுடைய நிர்வாகமோ, அதே போன்று மாவட்ட நிர்வாகமோ யாரும் வரவில்லை. காவல்துறையை அனுப்பி மறியல் போராட்டம் செய்யக்கூடிய மக்களை அச்சுறுத்தும் விதமாக அவர்களை விரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் மக்கள் இது முதற்கட்ட ஒரு மறியல் போராட்டம் தான், மிகப்பெரிய அளவில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம், எங்களுக்கு எந்தவித உதவியும் அறிவிக்கப்படவில்லை என்றால் நெடுஞ்சாலைகளில் சென்று அங்கு மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்று அரசுக்கு எச்சரிக்கை விட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை என கூறி விடியா அரசை கண்டித்து சிவிலப்பிரி மக்கள் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.